த லெஜண்ட் நியூ சரவணாஸ்டோஸின் அசத்து வைக்கும் ஆடி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 500 தள்ளுபடி. மீராவோட ஒரு பிரச்சனை வந்தது பிக் பாஸ்ல. என்ன வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம் அப்படிம்பாங்க ஊர்ல. ஒரு பழமொழி பிடிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் ஆயிட்டா நீங்க என்ன செஞ்சாலும் பிடிக்காது. எல்லாருக்கும் யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்கள நீங்க வந்து நெகட்டிவா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் அதான் உங்களுக்கு என்ன நடந்தது. ஸோ அதுதான் அவங்க பண்றாங்களோ அப்படின்னு ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சு நிறையவே அழுதுட்டாருன்னு எனக்கு தோணுது. என் பொண்ணு வயசுல அந்த பொண்ணுக்கு நான் அதை தப்பா தொட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ஆம்பளையாலையும் தாங்கிக்க முடியாது இல்லை. என்ன சொன்னாலுமே அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. அவங்கள இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு கிடையாது. நான் என்ன போயிடுறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய பெருந்தன்மை தான். என்ன டைரக்டர் அடிச்சிட்டாரு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது. யூஸ்வலாவே நான் அடி வாங்குவேன். சோ இதை தான் நான் சொன்னேன். நான் ஒரு நண்பர் எல்லாம் போட்டிருக்காரு இயக்குனர்னா வந்து அப்படிதான் இருக்கும். இதை வந்து தப்பா எடுத்துக்கூடாது நீ என்ன நீ அப்படின்னு எனக்கு பயங்கர சிரிப்பு. நான் என்ன சொல்லியிருக்கேன் இல்ல நான் நல்லா ட்ரெஸ் பண்ணா அவருக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு வார்த்தை அதாவது எங்கள் டைரக்டரை நான் வந்து அங்கே அப்படி பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. சிங்கங்க சரவணன் சொன்னார் இல்லை அவர் இங்கே வந்து டைரக்டராக இருக்கார். டைரக்டராக இருக்கார் 100% இயக்குனருக்கான முகத்தை இன்னும் யாருமே அங்கே இருக்கிறவங்க பார்க்கல. பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வணக்கம் இண்டியாகிளிட்ஸ் மகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க. இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவரை வந்து நம்ம படம் பார்த்துருக்கோம் அண்ட் டைரெக்ஷன் வைஸ் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள். வெல்கம் டு மை ஷோ. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்லை சைலண்டாக இருந்தீங்க. டக்குன்னு பார்த்தா சேரன் சார் வச்சு ஒரு கண்டு அவர் பிக் பாஸ் போனது இதை வச்சு நீங்கள் இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தீங்க. பட் எனக்கு என்ன ஒரு கஷ்டமாக பர்சனலாகவே ஃபீல் ஆச்சுன்னா உள்ள நெகட்டிவாக நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க, கேள்விகள் கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கான ஒரு கிளாரிட்டி உங்கள்ட்ட கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. நீ வந்து அவரை பற்றி ரொம்ப தப்பாக பேசினா சத்தியமாக தப்பாகவே பேசலைங்க அப்படின்னு. அப்புறமா அதை லிங்க் அமிச்சாங்க. அதை பார்க்கும்போது ப்ரொமோ மட்டும் அதை தப்பாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே வந்து அந்த ஆமாம் கேப்ஷன் மட்டும் பார்த்துட்டு ஓகே மொத்தமாகவே தப்பை தான்டா சொல்லியிருக்கான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கர. ஆமாம்மா எனக்கே பார்த்துட்டு சிரிப்பு தான் வந்தது. ஆக்சுவலி நம்ம அது சொல்லலை. நம்ம இப்போது சமீபத்தில் வந்து மீராவோட பிரச்சனை வந்தது பிக் பாஸில். என்னென்னா வந்துட்டு அவங்க வந்து என்னை வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் சில வேர்டும் யூஸ் பண்ணாங்க. இவர் வந்து என்னை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னாங்க. அண்ட் வந்து நான் வந்து அவர் தப்பாக அவர் என்கிட்ட நடந்துக்கிட்டாருன்னு சொல்லலை. ஆனால் வந்துட்டு எப்படி நடத்த சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கு பேர் என்னது அது அதுதான் புரியல. அதுதான் நான் நல்ல நானும் பார்த்தேன். நான் அது எனக்கு இங்கே இந்த பிக் பாஸ் அது இல்லை வந்து அவர் வந்து யாரையும் வந்து தொடமாட்டேன்னு சொல்லுவார் ஷேக்கன் பண்ண மாட்டேன். அது எனக்கு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. அது ரொம்ப எனக்கு சிரிப்பாகவும் இருந்துச்சு. அது அது அவர் என்ன ஆஸ்பெக்டில் பேசுகிறாரு இது எப்படி இவங்க புரிஞ்சிக்கிட்டு தப்பாக அதை பார்க்குறாங்க அதான் சொல்லணேன். ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம் அப்படிம்பாங்க ஊரில் ஒரு பழமொழி. ஓகேவா? பிடிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் ஆகிட்டா நீங்கள் என்ன செஞ்சாலும் பிடிக்காது. கண்டிப்பாக. இன்னொன்று சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணுங்க. அட்டென்ஷனுங்க. அது எங்கே அப்படின்னா யாருக்கு எல்லாருக்கும் யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்கள நீங்கள் வந்து நெகட்டிவாக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னேன் அதான் உங்களுக்கு என்ன நடந்தது. அதே தான். ஸோ அதுதான் அவங்க பண்ணுறாங்களோ அப்படின்னு ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சுது. ரெண்டாவது அவங்க சாட்சி அகர்வாலும் அவர் நவீன. ஆமாம் ரெண்டு பேரும் சாட்சி சொல்கிறாங்க நானும் தான் அங்கே இருந்தேன். ஸோ அப்படி இல்லவே இல்லை இவங்க ஏன் இப்படி தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ரெண்டாவது சரவணன் சார் சொல்கிறாரு இங்கே பாரு நீ எதுவாக சொல்லியிருந்தாலுமே அது இந்த இடத்துல நீ அதை பேசியிருக்கக்கூடாது. ஒரு குறைந்தபட்ச ஒரு 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 நாகரிகம் கூட இல்லாமல் எப்படி அவர் அப்படியே ஒரு விஷயம் அது நடக்காத ஒரு விஷயத்தை எப்படிங்க அது நடக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு பெரிய தைரியம். இல்லை இப்போது உங்களை அடிச்சிருக்காருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம். அவர் வந்து ஆக்சுவலாக அந்த மீரா தள்ளினப்போ வந்துட்டு இல்லை இப்போ கைப்பட்டுச்சு பட் அதை ஒத்துக்கிட்டார். அந்த நேரத்தில் இவங்க சொல்கிறாங்க அது வீடியோவில் லைட்டாக தள்ளினப்ப தான் தெரியுது ஆனால் ரொம்ப பயங்கர ஃபோர்ஸாக இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஜென்ரலாக அவர் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக பார்க்க சைலண்டாக இருக்கிறாரு ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தராக. இங்கே பாருங்க என்ன சொல்லுறேன் அவர் மாதிரி ஒரு சாஃப்ட் பர்சனாலிட்டி கிடையாதுங்க. யார்கிட்ட உரிமை அதிகமாக இருக்கோ அவங்க கிட்ட மட்டும்தான் அவர் வந்து கொஞ்சம் ஹார்டாக நடந்துப்பார். ஹார்ட் நடந்துக்காருன்ற சென்ஸ் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு வீட்லேயே அவர் சத்தம் போட்டு நான் பார்த்தது இல்லைங்க. எங்கள் அக்கா கிட்டே வீட்டில் அவங்ககிட்டயே சத்தம் போட்டு நான் பார்த்தது இல்லை. இத்தனை வருஷம் நாங்கள் கூட இருந்திருக்கோம். அதான் சொல்ல நான் வந்து வறுமையில் இருந்திருக்கோம் கஞ்சி குடிச்சிருக்கோம் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் தெரியுங்களா. அப்போ நாங்கள் வீட்டில் எவ்வளோ பாண்டிங்காக இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்கள்.
அங்கேயே அவர் சத்தம் போட்டு பார்த்த கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவரோட கோபத்தை எல்லாம் காட்டுறது ஒரே இடம் அசிஸ்டன்ட் டைரக்டர் குரூப் கிட்ட மட்டும்தான் செய்வார். இப்படி அவங்களையே இமீடியட்டாக அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவார். பெண்கள்கிட்ட போய் அவர் வந்து இவ்வளோ ஹார்டாக நடந்துக்கிட்டாரு நடந்துக்கிறாரு அப்படின்னு அவங்க, அதுவும் ரெண்டாவது அங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற பெண்கள்லாம் சார் நான் உங்களை பார்த்துட்டு தானே சார் இருக்கோம் நீங்கள் அப்படி இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது பர்டிகுலராக ஒருத்தர் மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா இன்டென்ஷன் தான். இல்லை நிறையாவே அழுதுட்டாருன்னு எனக்கு தோணுது. என் பொண்ணு வயசில் அந்த பொண்ணுக்கு நான் அதை தப்பாக தொட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த ஆம்பளையாலையும் தாங்கிக்க முடியாது இல்லை. ஓகே. ரெண்டாவது அழுகைன்றது வந்து அது ஒரு அவரை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு அது ஒரு முயற்சி தான் அவரே அவருக்கு. என்னென்னா இப்போ நீங்கள் வேறு எப்படி அதை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க, வேண்டாங்க நான் இங்கே இல்லை எனக்கு எப்படி அவங்களுக்கு என்ன சொன்னாலுமே அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க ஒன்று அவங்க இருக்கணும் இல்லைனா நான் இருக்கணும், பட் நான் அவங்கள இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கிடையாது நான் என்ன போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய பெருந்தன்மை தான் அது. கண்டிப்பாக. ரெண்டாவது என்னை வந்து தப்பாக ஒருத்தர் பார்த்துட்டாருங்க தப்பாக ஒருத்தர் என்னை தொடுறாருங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படிங்க அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும் டெய்லி? கமல் சாரே சப்போர்ட்டாக தானே பேசினார், எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அதை? இல்லை ஆமாங்க அப்போ சொல்லாதான் சொல்லுனேன். இப்போ அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, அந்த ஏஜ்ல இருக்கிற யாரை வச்சாலுமே அது அப்படிதான் இருக்கு. அதாவது அப்படி ஒரு நீங்க ஹர்ட் ஆகுறீங்க அப்படின்னா கூடமே சார் ஐம் சாரி டு சே திஸ் சார் நீங்க எனக்கு தப்பா பட்டுச்சு ப்ளீஸ் சார் அப்படின்னா ஐயோ என்னடா அது இல்லைன்னாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு இவ்வளவு நாகரிகமோன்னு நம்ம கிட்ட சொல்றமா சாரிம்மா அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா வந்து எங்க டைரக்டர்லாம் அப்படி அவங்க பர்சனலா போய் தனியா சொல்லியிருந்தா கூடமே பொதுவெளியில வந்து எல்லார்கிட்டையும் பகிரங்கமாவே வரு சொல்லி மாதிரி ஆமாம் தொட்டது வந்து தப்பாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. பட் அவங்கக்கிட்ட சாரி கேட்குறது வந்து யூஸ்வல் தான், பட் உங்களுக்கு முன்னாடி எல்லார்ட்டையுமே நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு கண்டிப்பாக கேட்குற கேரக்டர் தான் அவரே கேட்டிருப்பார், 100% கேட்டிருப்பார். ஆனால் அது இல்லாமல் எல்லாருக்கும் முன்னாலேயும் சொல்லி கடைசியில் அது யாருக்கு பாருங்கள் சாட்சியும் கவினும் பேசிக்கிறாங்க அப்படி நடக்கவே இல்லை. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க போது பக்கத்துலேயே ஆஸ் அ கேர்ள் தானே சாட்சிமா இல்லையா? ஸோ அவங்க அவங்க சொல்லும்போது அப்போ அந்த உண்மை என்னன்றது எல்லாருக்குமே தெரியுது இல்லை. ஓகே. ஸோ இன்டென்ஷன் இருக்கக்கூடாதுங்க, இன்டென்ஷன் தப்பான இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து சேரன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, விஷயங்கள்லாம் பேசியிருந்தீங்க. ஓகே. அவர் உள்ளே இருக்கிறதுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கா, ஏதாவது தெரியுதா? எங்கள் டைரக்டரை நான் வந்து அங்கே அப்படி பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஆக்சுவலி. எதுனால சிங்கங்க அப்படியே சிங்கம் சேரன் ஸ்பாட்டில் வர்றாரு அப்படின்னா இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டே சொல்கிறேன் நான். அப்படியே ஒரு ஒரு சின்ன சைலண்ட் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அவங்கெல்லாம் வந்து டைரக்டர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்று பார்த்துருந்தாங்கன்னா பக்கத்தில் கூட நிற்க மாட்டாங்க. அது ஐயோ பிக் பாஸ் ஐயோ வேண்டாங்க சேரன் சார் வராரு நான் வரலங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஆளுமை உள்ள ஒரு 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 மனிதர் நான் சொல்லுவேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து அவர்கிட்ட ஒரு தப்பு நடந்துடாது. ஓகேங்களா? அதான் சொல்லுனேன் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். அதை வந்து என்ன டைரக்டர் அடிச்சிட்டாரு, ஏன் அடிச்சாரு அப்படின்றதுக்கு நான் அதை சொல்லியிருப்பேன். என்னன்னா அடி இது என்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, யூஸ்வலாகவே நான் அடி வாங்குவேன், நான் ஒன்று வாங்குவேன் இல்லைன்னா வந்து கடைக்குட்டி சிங்கம் பசங்க பாண்டியராஜ் அவன் வாங்குவேன் பக்கத்துலேயே நிற்போம். என்ன திட்டு வாங்கினாலும் சரி அடி வாங்கினாலும் சரி பக்கத்துலேயே நிற்போம். ரெண்டாவது யாராவது ஒருத்தங்க ஒரு சுப்பீரியர் தப்பு பண்ணாங்களா அந்த கோபத்தை நம்ம மேலே காட்டுவாங்க, வேற வழி இல்லையா? எஸ் இந்த செகண்ட் திங் தான் நிறைய தடவை எங்களுக்கு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முரளி சார் வந்து பயங்கர நாட்டி ஏதாவது ஒரு கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், விளையாடுத்தனமா ஏதாவது ஒன்று சொல்லுவார், பட் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார் சம்டைம்ஸ். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா டக்குன்னு அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் சிரிச்சுவாங்க, இப்போ மீனா மேடமோ மாலவிகாவோ இவங்களாம் மூட் பிரேக் ஆகும். ஆமாம், அப்படி மானிட்டில் உட்காந்து எந்திரிச்சு வருவார், அவருக்கு நல்லா தெரியும். வந்த உடனே பக்கத்தில் நான் தான் அப்படி கிளாப் வச்சுட்டேன்ட்டு நம்மளும் அந்த சீப்பில் அதில் கலந்துக்குவோம்ல. என்ன மூடில் நான் இருக்கேன், என்ன விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன், உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கேன், பலாருன்னு ஒன்று உள்ளோம் பார்த்தா அப்படியே ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக சைலண்டாக நிற்பாங்க. அட்டி அதுக்கு தான் வேணும், அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும், டே தம்பிடே அடா அது என்னன்னு பாரு இம்மீடியட்டாக அதை அது என்ன நல்லா தெரியும். ஆனால் அப்படியே இங்கே போனால் முரளி சார் ராமகிருஷ்ணா இது உனக்கு உழந்த அட்டி இல்லை எங்களுக்கு, ஓகே மன்னிச்சிருப்பா இது எங்களால் தான் அது நடந்துச்சு அப்படிம்பாரு. ஓகே. ஸோ இதை தான் நான் சொன்னேன் நான், அதை விட்டுட்டு அது என்னன்றதே தெரிஞ்சிக்காம ஒரு நண்பர்லாம் போட்டிருக்காரு இயக்குனர்னா வந்து அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் வந்து இது நீங்களாம் வந்து இதை வந்து தப்பாக எடுத்துக்கூடாது நீ என்ன நீ அப்படின்னு எனக்கு பயங்கர சிரிப்பு, நான் என்ன சொல்லியிருக்கேன். பட் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சது,
பாசிட்டிவாக ஒரு விஷயத்த சொல்லி நம்ம ரீச் ஆகிறத விட நெகட்டிவிட்டி தான் நம்ம வந்து பயங்கர சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. கண்டிப்பாக ஓகேவா? நான் இதை அப்படி தான் நான் பார்க்குறேன். யாருமே எனக்கு கோவமே சத்தியமாக வரல, என்னடா இவங்க நம்ம திட்டுறாங்க, என்னடா அது என்னன்னா உண்மை என்னன்றது எனக்கு தெரியும். அவங்களோட புரிதல் வந்து வேறையாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, சேரன் சார் அவருக்கு ரொம்ப மதிக்கிறாங்க, அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்காங்க, அதனால தான் அவரை பற்றி நம்ம தப்பாக சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம திட்டுறாங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம டைரக்டர் மேலே இன்னமும் அந்த மரியாதை எல்லாருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. இப்போ சரணரெனனும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? ஸோ சரணரெனன் வந்து ஸ்டார்டிங்கில் சேரன் சார் பற்றி ஒரு விஷயம் சொன்னார், அவர் இங்கே வந்து டைரக்டராக இருக்காரு, கொஞ்சம் டாமினேட்டராக நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொன்னார். உங்களுக்கு அது தோணுச்சா, இவர் உள்ளே போயும் டைரக்டராக இருக்கார் அப்படின்னு? இல்லைங்க, அதுதான் சொல்லணுங்க. எங்கள் டைரக்டர் நான் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அவர் வந்து சாரி கேட்க சொல்கிறாங்க, அப்புறம் இல்லை இல்லை நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், கண்ணாடியெல்லாம் நான் தொடச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கெல்லாம் அப்படியே அதை என்ன சொல்கிறது, அது இனம் தெரியாத ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது. அதை அழுகையா இல்லை என்ன அப்படின்றது தெரியல. என்னன்னா அவர் அப்படி பார்த்ததே இல்லைங்க டைரக்டாக. அது அந்த கேர்ள் வந்து அவங்க மீரா வந்து சொன்ன உடனே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதா இருப்பாங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்கிறாங்க அவங்க, அது நல்லா ஆப்வியஸாக தெரியுது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இப்போ நவீன் போயிட்டு ஏய் அது அது தப்புமா அது பேசுறாரு, ஓ அப்போ நான் தான் தப்பா சரி ஓகே அப்படின்னு எந்திரிச்சு போகிறாங்க. அது நல்லாவே தெரியுது, அது ஷோயிங் அட்டென்ஷன். அதுதான் அட்டென்ஷன் தான். சிம்பிளாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடுறவன் இருந்தால் தாங்க துரத்துறவன் இருப்பான் அப்படின்பாங்க. ஓகேவா? அவரை வந்து இப்போ ஓடுற அவர் ஒரு மனிதராக அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லை அவர் திரும்பினார்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஒரிஜினல் ஃபேஸ் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஒரிஜினல் ஃபேஸ்ன்றது ஆஸ் டைரக்டர் அவர் சரவணன் சொன்ன சார் சொன்னார் இல்லை, அவர் இங்கே வந்து டைரக்டராக இருக்காரு டைரக்டராக இருக்காரு. நான் பார்த்த வரைக்கும் இன்னும் அவர் முழுமையான டைரக்டராக அங்கே வந்து அவர் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் இது வந்து நமக்கான இடம் இல்லைடா இது அப்படின்னு. ஓகே, அது வரைக்கும் அவர் சைலண்டாக இருக்கார். உண்மையிலான ஒரு 100% இயக்குனருக்கான முகத்தை இன்னும் யாருமே அங்கே இருக்கிறவங்க பார்க்கல. பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களா, கண்டிப்பாக அங்கே யாருமே அவங்களால கண்டிப்பாக டெஃபினட்டாக. ஓகே. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது நிஜமாகவே. நான் அது என்னடா இது டைரக்டருக்கு என்னடா என்ன எதுக்காக அப்படின்னு. நான் இங்கே அசிஸ்டன்ட்ஸ் இப்போ தாய்மானவன் நான் பேசிக்க முடியேன், என்னடா நண்பா இப்படி அவர் போய் இது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரா, நம்மளாம் அப்படி பார்த்துருக்க மாட்டோம் நம்ம அடி. ஏன்னா நாங்கள் இன்பர்சனலாக இருந்துருக்கோங்க, எங்களுக்கு தெரியும் அது என்னன்னு. இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஆனால் ரேஷ்மா நேற்று கூட எவிக்ஷன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்கிட்ட தேவை இல்லாமல் கத்துறாரு வந்துக்கிட்டு. டாஸ்கில் தானே பண்ணார் அவர். ஆமாம், நார்மலாக இருக்கும்போது பண்ணல. இல்லை நான் எப்படி அதை வந்து அப்புறம் எப்படி அதை வந்து தப்பாக எடுத்துக்க முடியும்? இது ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் ரெண்டாவது அவங்க யார், அவங்க மதுமிதா ஓவர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அழுகிறாங்க, காமெடி பண்ணுறாங்க, அது டாஸ்க்கு. ஏ இது இதெல்லாம் பண்ணணும் நீங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, அதை செய்யறாங்க, அது எப்படி நீங்க தப்பா புரிஞ்சுட்டு நீங்க சொல்லுவீங்க? நீங்க அதை அது டாஸ்க் தானே அது. கண்டிப்பா நீங்க அந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் பர்சனல் கான்ல என்ன திட்டாருன்னு சொல்லலாம். டாஸ்க்ல ஆன் ஃபுளோர்ல நீங்க பண்ணும்போது அது எப்படி நீங்க தப்பா சொல்லுவீங்க? நீங்க அப்போ உங்களோட புரிதல் தானே தப்பு, எப்படி அவரை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணலாம்? என்னன்னா அட்டென்ஷன், இட்ஸ் சிம்பிள் திங். அவரை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு வந்து எல்லாரோட அட்டென்ஷனும் இருக்கும். அவரோட பொண்ணு லாஸ்ட்லியா இப்போ அப்படிதான் சொல்லலாம். ஸோ அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் நீங்கள் லைவாகவே அவங்களும் அவரோட ஓன் டாட்டர்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் எப்படி இருக்கு? இல்லைங்க எங்கள் டைரக்டர் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியலங்க. அங்கே எப்படி பொண்ணு நடத்துறாரோ அவர் பெரிய வித்தியாசம் தெரியல. அவரோட அன்போட மிகுதின்னு வரும்போது வட புடன்னு பேசுவார். அது பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி எனக்கு அது பார்க்கும்போது பாப்பாங்களை எப்படி சொல்கிறாரோ அப்படிதான் அந்த கேர்லையும் லாஸ்ட்லேயாவையும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. எனக்கு மற்றவங்களாம் வந்துட்டு அவங்க கமெண்ட் அடிக்கிறது மற்ற இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது நீங்கள் அவரோட பழகி பார்த்துருந்தீங்களா தெரியும், எத்தனை நாள் இருக்கீங்க அவருக்கு அவரை தெரியும் உங்களுக்கு? ஏன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 35 days அவ்வளோதானே. நீங்கள் 35 days ஒரு மனிதரை எப்படி நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியும்? அண்ட் இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் சொன்ன விஷயம், அந்த பிக் பாஸ் ஷோன்றதே பல கான்ட்ரவர்சி உள்ளாச்சு. நிறைய பேர் என்ன ஷோவில் இது இருக்குது, நிறைய பேர் அதை பார்த்தாலும் நிறைய பேர் அதை திட்டவும் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது சேரன் சார் உள்ளே போனோம் ஒரு ஷாக்கு, இவர் அழகாக நிறைய விஷயங்களை படங்களில் சொன்னார், நேஷனல் டைரக்டர் உள்ளே வச்சு இவர் அசிங்கப்படுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அது உள்ளே போன மாதிரி அவருக்குன்னு சில விஷயங்கள் நடந்தப்போ அதுக்கு நல்ல விஷயமும் மக்கள் தெரிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் ஒரு
பட்ட ஒரு வடு வடுதான் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு ஃபஸ்ட்டு, என்ன ஃபஸ்ட்டு இந்த ஷோ பார்க்கும்போது என்ன தோணுச்சு, இவர் உள்ளே போகிறாருன்னு என்ன தோணுச்சு? இல்லை ஏன்னா பிக்பாஸ் அந்த ஹவுஸை நான் எப்படி பார்க்குறேன்னா கூட, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சோதிச்சு பார்க்குற ஒரு களமாக தான் நான் பார்க்குறேன். நான் அதாவது எவ்வளோ நீ பேஷனேட்டாக இருக்க, நீ ஒரு விஷயத்துக்கு நீ ரியாக்ட் பண்ணாமல் உன்னோட பொறுமையை சோதிக்கிற இடம்னு இருக்குல்ல பார்த்தீங்களா. நம்மளோட ஒட்டுமொத்த நடவடிக்கை, நாகரிகம், நம்மளோட பண்பாடு, நம்மளோட ஒழுக்கம், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற இடம் தான் நான் பிக்பாஸை நான் பார்க்குறேன். நீ இப்போது நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வேறையா வார்த்தைகள் நம்மையே அறியாமல் வந்துடும், பட் நம்ம நாலு பேர் கவனிக்கிறாங்கடான்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு ஒழுக்கம் பயம் வந்துடும். பயம்ன்றதை தாண்டி வேணாடா, நம்ம கேரக்டர் அது கிடையாது. ஆமாம், ஆனால் அப்படி நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது இவன் இதுதான்டா கேரக்டர் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக வந்து நம்மை பற்றி ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுவாங்க. அதனால் நம்ம அதை செய்யக்கூடாதுன்ற அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, இது கைண்ட் ஆஃப் தவம் தாங்க இது பிக் பாஸ் ஹவுஸ். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அதான் சொல்லுனேன், எங்கள் டைரக்டரை பார்க்கும்போது அவர் நிஜமாகவே ஒரு தவத்தில் தான் இருக்கார் இப்போது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அப்படியான கோபம் வந்துச்சுன்னா டக்குன்னு அதை சொல்லிவிடுவார். அது என்ன இருந்தாலும் அது என்னென்னா, அவர் ஆஸ் எ கிரியேட்டர், ஒரு படைப்பாளியாக அவர்கிட்ட இருக்கிற ஒரிஜினாலிட்டி அதுதான். பட் அவரை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவர் பிக் பாஸ் என்னது டைரக்டர் போகிறாரா, ஏய் காமெடி பண்ணாங்க என்னோட கொலைக்கு அந்த பாடைய தாய் மன்னன் தான் சொல்கிறான் அஸ்னேட்டு. நண்பா தெரியுமாடா டைரக்டர் பிக் பாஸ் டே என்னடா சொல்ல இருக்காரா, டே ரொம்ப பார்த்துட்டா அப்படின்போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. ஐயோ, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இன்ஸ்டன்ஸ்லாம் நமக்கு வரோம், ஐயோ டைரக்டர் என்ன, ஐயோ எப்படா அவரு, ரெண்டாவது எங்களுக்கு தெரியும் அவர் எப்படியா அவரோட கேரக்டர் என்னன்றது எங்களுக்கு தெரியும், எப்படி அவர் அங்கே சர்வேல் ஆக போகிறான்னு தெரியல அப்படின்னு பெரிய குழப்பங்க. அதை வந்து என்னெல்லாம் வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல அவர் எப்படி சர்வேல் ஆக போகிறாரு அப்படின்னு. பட் போய் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சில சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸு, அந்த அவமானங்கள் அதெல்லாம் தாங்கிக்க முடியல. வாழ்த்துக்கள் தான், நன்றி. தேங்க்யூண்ணா எங்களோட ஷோக்கு வந்ததுக்காகவும், நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக மேடம். இல்லை நன்றி. அதாவது வந்து ஏதாவது கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும், நம்ம வந்து நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கடா, ஐயோ இந்த 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 இடத்துல நம்ம சொன்னோம்னா அந்த தவறான புரிதல் வந்து எந்த லெவலுக்கு அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு எந்த லெவலுக்கு ரீச் ஆகி எல்லாம் தவறாக புரிஞ்சிட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு வந்து இருந்துச்சுன்னா அதை சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு இது வந்து சரியான பிளாட்ஃபார்ம் தெரியுது. கண்டிப்பாக ரொம்ப நன்றி. அந்த நன்றி சொல்லுவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே.